எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்துல வழிபடப்படுறாரு, சிவலிங்கமா வச்சு எதுக்காக சிவபெருமான் வந்து இந்துசம்ல எல்லாருமே வழிபட்டுட்டு இருக்காங்க, இதுக்கான காரணம் என்ன? லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட். இந்துசம்ல பவர்ஃபுல்லான காட் மட்டும் கிடையாது, ஒரு முக்தியா இருக்கலாம் மோக்ஷாவா இருக்கலாம், இந்த ரெண்டு விஷயத்துமே வந்து கொடுக்குற ஒரு காட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முக்தி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், இந்த வேர்ல்டில் எதுக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சிவபெருமான வழிபட்டால் அந்த முக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோக்ஷா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துமே கொடுக்குற ஒரு கடவுள் தான் சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மோக்ஷா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காமம், கோபம், குரோதம், லோபம், மோகம் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வுகளை பற்றின அறிவு வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் வளர்த்துக்கிறான், அதை எவ்வளோ தூரம் அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் அவன் மோட்சத்தை அடையிறானா இல்லையாட்டு தெரிய வரும். இதையுமே கொடுக்குற ஒரு கடவுள் தான் இந்த சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் கர்மா சால்வர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம செய்கிற கர்ம வினைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கர்ம வினைகளை வந்து இவரை வழிபடும் போது கர்மங்கள்லாம் தனியும், நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சால் கூட அதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவலில் குவாலிட்டிஸ் வச்சுட்டு இருக்கு இந்த காடை, எதுக்காக சிவலிங்க வழியில் வழிபட்டுட்டு இருக்கோம். இப்போ நார்மலான காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா இந்துசம்ல வந்து ஒரு உருவ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் சிவலிங்க வழிபாடு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கான காரணம் என்ன, இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி என்ன, இதை பற்றி தான் நீங்கள் வீடியோ தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் சஜஷன்ஸும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து வழிபட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் சைட்லேருந்து என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மேலுடைய ஒரு ப்ரைவேட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, மேலுடைய ஒரு ப்ரைவேட் பார்ட்டை மட்டும் இல்லை, ஒரு மேல் ஃபீமேல் ப்ரைவேட் பார்ட்டை வந்து சேர்ந்தது தான் சிவலிங்கம். ஒரு ரிக்ரியேஷன் ப்ராசஸ் வந்து இந்த உலகத்துக்கே காட்டுற ஒரு விஷயம் தான் அந்த சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. சயின்ஸ் என்னதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிய வச்சுட்டே இருந்தாலுமே கூட சரி, இந்துசம் இருக்கிற சில ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ்லாம் வந்து சயின்ஸே வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. சில சேலஞ்சஸ்லாம் வந்து சயின்ஸ்னால கூட கண்டுபிடிக்கவே முடியல. அதில் ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எவரெஸ்ட் மலையை கூட ஒரு மனுஷனால் ஏறி கடக்க முடியுது, ஆனால் எவரெஸ்ட் மலையை விட சின்னதாக இருக்க இமயமலையை யாராலும் ஏறி கடக்க முடியல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துசம்ல அதுக்கு அங்கே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மலை, அந்த மலை மேலே தான் வந்து சிவபெருமான் இருக்கார், ஒரு எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டரில் இருந்துட்டு இருக்காரு, மனிதர்கள் அது மேலே ஏறி கடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையோட புனிதம் கெட்டுடும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. சயின்ஸும் இதை வச்சு யோசித்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே தான் இருக்குது. ஆனால் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிஸ்ட்ரி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை ரெப்ரசன்ட் பண்ணுது. சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் இந்த கடவுளை என்ன மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம்லெஸ் காட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்காது, உருவம் இருக்காது, எங்கே ஸ்டார்ட் ஆகிறது எங்கே முடிகிறாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு காடாக இருக்கிறதுனால இவரை எப்படி சிம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது, இந்த வடிவத்தில் இவர் வணங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக, சிவபெருமான சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சிவலிங்கம். இப்போது டெலஸ்கோப்போட ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாமே இவங்களை அவங்க வந்து டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி சிவலிங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிம்பலை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சிவலிங்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மூணு பாட்டாக வந்து பிரிக்கிறாங்க. சிவலிங்கத்தோட இந்த பேஸில் இருக்கிற விஷயம் வந்து நாலு வடிவத்தில் இருக்குது, ஐ மீன் நாலு பாட்டில் இருக்குது. அதே சமயத்தில் சிவபெருமானோடைய ஐ மீன் சிவலிங்கத்துடைய அந்த மிடில் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 8 சைட்ஸ் இருக்குது, ஒரு பெடஸ்டல் மாதிரி இருக்குது. அதாவது தலைமையில் வந்து பால் ஊற்றுறோம், இல்லை தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து கீழே இறங்குது பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுதான் ஒரு பெடஸ்டல் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே இருக்கிற அந்த கூம்பு மாதிரி இருக்கிற வடிவம் வந்து கீழே இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸோட ஒரு மூணில் ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மூணு பார்ட்டையும் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் பார்ட் வந்து லார்ட் ஆஃப் பிரம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, லார்ட் ஆஃப் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரம்மாவை. அதே மாதிரி இந்த மிடில் பார்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் யார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெடஸ்டல் பார்ட் சொன்ன பார்த்தீங்களா 8 சைட்ஸ், அது வந்து லார்ட் விஷ்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து காட் ஆஃப் சேவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலே இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட்டான பார்ட் தான் வந்து லார்ட் சிவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஒரு வேர்ல்டோடைய ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம், இது ரெண்டு விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிம்பல் தான் இந்த சிவலிங்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்ன் சைட்லேருந்து என்ன தான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனால இது வந்து ஒரு ஃபீமேலோடைய ஒரு பாட்டாக இருக்கலாம், மேலோடைய ஒரு பாட்டாக இருக்கலாம், கன்ஜெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாலுமே அது வந்து ஒரு ஃபால்ஸான இன்டர்பிரிட்டேஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கும்.
என்னதான் சயின்ஸ் நம்மளை வந்து பல இடங்களில் தெளிவடைய செஞ்சாலுமே கூட சரி, ஃபிசிக்கல் வேர்ல்டாக இருக்கலாம், மெட்டீரியல் வேர்ல்டாக இருக்கலாம், இதில் இருக்கிற நிறைய சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ணதாக இருந்தாலுமே கூட சரி, பீப்பிளை வந்து ரொம்ப கிளாரிட்டியான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருந்தாலுமே கூட சரி, இந்துவிசம்னா இன்னும் சில சேலஞ்சான விஷயங்கள் வந்து சவால் விடப்பட்டுக்கிட்டே இருக்குது சயின்ஸை நோக்கி. அதுக்கும் சயின்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் சில விஷயங்கள் மிஸ்டீரியஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சிவலிங்கம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் தான் யூனிவர்ஸ். இந்த காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துலேருந்து வந்த ஒரு விஷயம் தான் காஸ்மிக் எக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த உலகம் வட்ட வடிவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் எக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் எக் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வந்த ஒரு விஷயம் தான் வந்து எலிப்சாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எலிப்சாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெய்தர் ஸ்டார்டிங் நார் பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டார்டிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது. இந்த எலிப்சாய்டை பேஸ் பண்ணி தான் சிவனை மென்ஷன் பண்ணுறாங்க. சிவனம் வந்து அடிமுடி இல்லாத ஆனந்த வடிவே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அவரோட அடியும் தெரியாது, முடியும் தெரியாது, எங்கே ஸ்டார்ட் ஆகிறாருன்னு தெரியாது, எங்கே எண்ட் ஆகிறாரு தெரியாது. ஸோ இதை தான் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது சயின்ஸும் கூட. நெயில் ஸ்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு அணுவால் உருவாக்கப்பட்டது. இந்த அணு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் பல அணுக்கள்லாம் சேர்ந்தது தான் ஒரு மாலிக்யூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பல அணுக்கள் சேர்ந்த ஒரு மாலிக்யூல்ஸ் தான் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இந்த மூணு விஷயத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை வந்து இங்கிலீஷில் சயின்டிஃபிக்காக சொன்னாலுமே கூட சரி, முக்காலத்தில் அதாவது வந்து பழங்காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லாங்குவேஜ் தான் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு விஷயத்தை தான் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த சேஜஸ் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பேருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக, இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்ட்ரான ஒரு விஷயத்துமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேதவியாசர் அதாவது மகாபாரதத்தை ஈர்த்தி எழுந்த வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வந்து ஒரு சப் ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப் ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அணு வடிவத்தில் இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்ற, அணுல கூட அவர் இருக்காரு, அவர் இல்லாத இடமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமாவாசை இருட்டில் பயங்கர கருப்பாக இருக்கிற ஒரு பாறையில் போயிட்டு இருக்க கருப்பான ஒரு சின்ன எறும்பை கூட அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த அட்டாமிக்ன்றது அதை விட ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லப்படுற பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இந்த உலகத்தை வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் வந்து ரிஷிகளாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், சிவலிங்கத்தை வந்து இயற்கையோட ஒரு வடிவம், இயற்கையோட ஒரு அவதாரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை வணங்குறது மூலியமாக தான் வந்து இயற்கையே வந்து இங்கே சுழற்சி அடைஞ்சிட்டு இருக்கு, இயற்கை சமநிலையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரோட்டான், நியூட்ரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டானும் நியூட்ரானும் சுற்றி தான் எலக்ட்ரான் போயிட்டே இருக்கோம் எப்பவுமே. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற எனர்ஜிஸ் வந்து ப்ராப்பராக வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற சமநிலைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா இதோட சமநிலை தவறும் போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையோட சமநிலையும் தவறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான எலக்ட்ரிக் சார்ஜ், அதுதான் விஷ்ணு. நியூட்ரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கிடையாது, வெறும் எலக்ட்ரிக் பவர் மட்டும் எடுத்துக்கலாம், அதுதான் வந்து சிவபெருமான். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் பிரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் வந்து ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிவபெருமான் வந்து இப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூட்ரானாக இருக்கிறதுனால ஒரு செப்பரேஷனாக தான் இருந்துகிட்டு இருப்பார். இதுவே வந்து லார்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். லார்ட் விஷ்ணுவோட தொப்புளில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மலர் வந்து அப்படியே படர்ந்து வரும் ஒரு இலையா. அப்படி படர்ந்து வரும்போது அந்த ஸ்டெம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பூ வந்து சுற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த தாமரை பூவில் தான் வந்து பிரம்மர் உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது விஷ்ணுவை வந்து புரோட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், பிரம்மரை வந்து எலக்ட்ரான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ விஷ்ணு வந்து இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி அதோட ஐ மீன் அதை நோக்கி அதுக்கான ஆப்போசிட்டாக இருக்கிற நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஈர்க்கப்பட்டுகிட்டே இருக்கும்ன்றதுக்கான விதி இது மூலிமா ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி தான் சிவபெருமான் வந்து நியூட்ரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நியூட்ரான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பவரோட இணைஞ்சு இருக்கணும், அதுதான் சக்தி, அதுதான் வந்து நம்ம வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல வந்து ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவபெருமானோட எப்பயுமே வந்து சக்தி இணைஞ்சியே இருப்பாங்க, சிவனுடைய ஒரு பாதியாக சக்தி வந்து அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைஞ்சு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசாஸ்டரும் வராது, எந்த ஒரு இயற்கை சமநிலையும் தவறாது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூட்ரானோட இந்த பவர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இது ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுறது, இந்த ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே ஒரு அட்டாமிக்கோட ஸ்ட்ரக்சர், ஒரு அணுவோடைய ஒரு வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த அணு தான் ஈசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அணுவும் அவருடைய அனுமதி இல்லாமல் அசையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த எல்லா விஷயமுமே கூட சரி சிவலிங்கத்தோட கம்பேர் பண்ணுறாங்க.
சிவலிங்கத்தோட மேட்ச் பண்றாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலான சேஜஸா இருக்கலாம், இப்ப இருக்கிற சயின்டிஸ்டா இருக்கலாம், எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நியூட்ரான் சொல்லப்படுற இந்த சிவபெருமான இந்த பவர் சொல்ற பாத்தீங்களா, சக்தி, அவங்க இணைஞ்சது சப்போஸ் அது செப்பரேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் வந்து நிறைய டிசாஸ்டர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஐ மீன் இந்த சயின்டிபிக்கான இந்த இத்தனை விஷயங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வழிபாடு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்துசம்லயுமே நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து சயின்ஸ் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சிவலிங்கத்தை பத்தி. அது மட்டும் இல்லாம சயின்டிபிக்காவும் இத்தனை விஷயங்கள் அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மூலியமாக கம்பேர் பண்ணும் போதும் சிவலிங்கம் வந்து இந்த யூனிவர்ஸை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த யூனிவர்ஸோட ஒரு சிம்பலாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு, அது மூலியமா தான் இந்துசம்ல வந்து சிவபெருமான சிவலிங்கமாக வழிபட்டு இருக்காங்கன்றது கிளியராக தெரிஞ்சு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.